So welcome and hearty congratulations to you, Andrea. Officially, vandu, you're part of the Marvel Studios right now. And how do you feel about that? Well, when they first called and asked us if we could be part of it, I was super excited. Because like most of Tamil Nadu, when I watched the previous film, I was like, no! How do they all die? And you know, we were like so sad. So we were all waiting for the next film, and I can't wait to watch it. So I'm super excited as a huge fan. It's really an honor and a privilege to be associated with this franchise. Wonderful. But நீங்க ஏற்கனவே பார்த்திருப்பீங்களே, நீங்க தான் டப்பிங் பண்ணிருக்கீங்க, நீங்க மட்டும் பார்த்துட்டீங்கல்ல? சீன்ஸ் தான பார்த்திருக்கேன், படமா பார்க்கல. படமா இன்னும் பார்க்கல. So Black Widow-க்கு நீங்க வாய்ஸ் கொடுத்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்லுங்க. How was that? Well, to start with, ரொம்ப கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருந்தது, to be honest, because dubbing for somebody else is always tricky and in another language adavera, but as I got into it, I felt so cool. I was like, wow, I'm dubbing for Black Widow. And I was thinking, I really wish Tamil la yaradhu or superhero padam pannanga na definitely enak cast pananum adu na paathukuren. Actually, அதுக்கான சின்ன சின்ன சாயல் நீங்கள் ஏற்கனவே கொடுத்துருக்கீங்க இன் ஃபிலிம்ஸ் லைக் விஸ்வரூபம், ஆயிரத்தில் ஒருவன், துப்பரிவாளன். பிகாஸ் பிளாக் விடோவோட ஒரிஜினும் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு ஸ்பை. நீங்கள் வந்து அந்த மாதிரி கொஞ்சம் ஒரு ஸ்பை மாதிரி ரோல்ஸ் எல்லாம் இந்த பாஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கும்போது, விச் லீட்ஸ் டு மை நெக்ஸ்ட் குவெஸ்சன். நீங்கள் வந்து பிளாக் விடோ அப்படின்னு சொன்னால், பிளாக் விடோவுக்கும் படத்தில் வந்து ஹல்க்குக்கும் ஒரு சின்ன ஒரு கெமிஸ்ட்ரி ஒன்று இருக்கும், ஒரு ஒன் சைட் காதல் ஒன்று இருக்கும். ஸோ யார் வந்து நம்ம ஹீரோஸில் ஹல்க் கேரக்டர் பண்ணலான்னு நினைக்கிறீங்க நீங்கள் பிளாக் விடோவாக இருந்தால்? இந்த படத்துல வேற யாருக்கோ டப் பண்ணிருக்காரு, ஆனாலும் சார் தான் கரெக்ட் ஃபிட்டா இருப்பாருன்னு நான் யோசிக்கிறேன். விஜய் சேதுபதி அவர்கள் தான் எல்லா ரோலும் பண்ணணும் அப்படின்னு எல்லாருமே சொல்றாங்க. அதுதான் இல்லைங்க. ஓகே, சோ இல்ல இல்ல, ஹல்க் கரெக்ட். ஹல்க் அவர் வந்து ஆனா பண்ணலாம், திருநங்கையா பண்ணலாம், வயசானவரா பண்ணலாம், ஹல்கா பண்ணலாம். வெரி வெர்சடைல், வெரி வெரி வெர்சடைல், சூப்பர். ஐ அக்ரி வித் யூ. அடுத்து வந்து பிளாக் விடோவோட இன்னொரு ஒரு ஸ்டன்னிங் ட்ரைட், அவங்களோட ஹேர் கலர். ஒவ்வொரு அவெஞ்சர்ஸ்லையும் வந்து அவங்களோட ஹேர் கலர் மாறிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் பிளாக் விடோனா எந்த ஹேர் கலரை விருப்பப்படுவீங்க? ஐ வுட் சே பிளாக் வித் ஸ்ட்ரீக்ஸ் ஆஃப் பர்பிள். பர்பிள், யா. ஓகே, தட்ஸ் நைஸ். ஆக்சுவலி நான் வந்து விஷுவலைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் நீங்கள் சொன்ன விஷயத்தை. உங்களோட ஃபேவரட் சூப்பர் ஹீரோ அப்பார்ட் ஃப்ரம் யூனோ உங்களோட கேரக்டர் விச் இஸ் பிளாக் விடோ, என்ன சொல்வீங்க மார்வலில்? Even though everybody's favorite is Tony Stark, I actually like the Hulk because his story is very appealing to me. He's like a flawed hero, lingla, and his weakness is his strength. I find that very interesting about him as a character, and I love the actors that have been chosen to play him, like Edward Norton. So I would say the Hulk is my favorite. So no wonder you are voicing for Black Widow then. உங்களுக்கு ஹல்க் பிடிச்சிருக்கு அப்படின்றதனால தான். Thank you so much, Andrea.